கவலையில்லா பெருவாழ்வு. மற்றும் ஆசைகள் காரணமாகவும் துறவு என்னும் செய்திக்கு செவி சாய்க்காத தன்மையாலும் வாழ்க்கையில் எளிமை, அளவுக்கு மீறிய ஆசைகளை அகற்றுதல் ஆகியவற்றை உணர்த்தும் செய்தி அலட்சியப்படுத்தப்பட்டது. மேல்மேலும் குழப்பங்களும் திகைப்பும் நிறைந்த பாதையிலேயே மனிதன் போய்கொண்டிருக்கிறான். வாழ்க்கை என்பது எங்கும் புயல் போன்றதாகவும் அமைதியற்றதாகவும் ஆகியுள்ளது. அடித்தளத்தில் குறுக்கும் நெடுக்குமான நீரோட்டங்கள் இருக்கின்றன. இந்த தொல்லைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற வழியே இல்லையா? இருக்கிறது. உன்னதமான ஒரு வழி உள்ளது. அது தீவிரமான பற்றற்ற தன்மையை வளர்த்து கொள்வது ஆகும். அது பற்றற்ற வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, புலனடக்கம் மிக்க வாழ்க்கை, தூய வாழ்க்கை, தன்னலமற்ற தொண்டுணர்வு மிக்க வாழ்க்கை, சுயநல போக்கை சுட்டெரித்த வாழ்க்கை, பிரபஞ்சம் முழுவதன் மீதும் அன்பு செலுத்துகிற உன்னத வாழ்க்கை. சரியான நோக்கு, சரியாக சிந்தித்தல், சரியாக உணர்தல், சரியாக செயல்படுதல் என்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு முழு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அது வேறு எங்கோ தொலைவில் இல்லை. இங்கேயே நம் கவனத்தை திசை திருப்புகிற செயல்களுக்கு மத்தியில், அமைதியற்ற குழப்பமான புரட்சியல்களுக்கு மத்தியிலேயே இதனை பெற முடியும். நீங்கள் பற்றற்ற நிலையில் இருந்தால் பரிபூரண அமைதி, சாந்தம் இவற்றின் வடிவிலும், இத்தகைய பற்றற்ற நிலை, அமைதி இவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய பேரானந்தத்தின் வடிவிலும் இந்த பற்றற்ற நிலையின் பயனை அனுபவிப்பீர்கள். துறவின் இன்றியமையாத நிலை. இந்த நிலையில் முக்கியமான விஷயமாகிய துறவுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஓரிரு நவீன கால போக்குகள் குறித்து ஆய்வு செய்வோம். துறவு உண்மையிலேயே அவசியமானதா? இந்த நவநாகரிக நாளில் பலர் துறவு நிலையை தவிர்க்க விரும்புகிறார்கள். துறவு தேவையற்றது என்று கூறுகிறார்கள். அது பயனற்றது என்றும் கூட கூறுகிறார்கள். தமக்கே உரிய பல்வேறு வாதங்களை இவ்வாறு அவர்கள் எடுத்துரைக்கின்றனர். உண்மையில் அவர்கள் இதற்கும் மேலாக ஒரு படி சென்று துறவு மிகவும் ஆபத்தானது என்று சொல்கின்றனர். துறவு என்பது ஆன்மாவுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதனை நான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இதயத்திலிருந்து ஆசைகளை அப்புறப்படுத்தினால்தான் தவிர உங்களால் இறைவனை அடைய இயலாது. உங்கள் இதயத்தை ஆசைகள் நிரப்பிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் அமரத்துவ நிலையினை எப்படி அடைய முடியும்? உன்னத பரம்பொருளை அடைவதற்கு அவசியமான வேட்கை உங்களிடத்தில் எப்படி ஏற்பட முடியும்? உங்களிடத்தில் இந்த வேட்கை இல்லை என்றால் பரம்பொருளை அடைவது என்பது பகற்கனவாக ஆகிவிடும். ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் காண்பதற்கு துறவு அவசியமாகும். எல்லா மதங்களும், உண்மையான மத தலைவர்களும் இந்த விஷயத்தில் ஒரே கருத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். இறைவனை உணர்வதற்கும் இறை அன்பை பெறுவதற்கும் மனப்பூர்வமான துறவு மிகவும் அவசியமானது, கண்டிப்பாக தேவைப்படுவது என்ற கருத்தினை அவர்கள் அனைவரும் வேறுபாடின்றி ஒப்புக்கொள்கிறார்கள். இது விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இதனை வலியுறுத்தி கூறுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் பிரபலமான சில தலைவர்கள் துறவுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துகிறார்கள். இதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த தத்துவ மேதைகளின் தன்மை என்னவென்று ஆய்வு செய்தால் அவர்களிடத்தில் புலன்கள் சம்பந்தமான போலித்தனம் குடிகொண்டிருப்பதை காணலாம். அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், மிக சிறந்த புத்திசாலிகளாக இருக்கலாம், அற்புத சக்தி படைத்தவர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய இயக்க திறமை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான பெருமை இவற்றில் இல்லை. அது வேறு எங்கோ இருக்கிறது. இந்த தனித்தன்மை சிறப்புக்கு உரியவை அல்ல. ஒருவர் மற்ற விஷயங்களில் எவ்வளவோ உயர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் மதம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து அவர்கள் எதுவும் அறியாதவராக இருக்கலாம். புத்திசாலித்தனம் மட்டுமே சமய உணர்வை வளர்ப்பதில்லை. சமயம் என்பது அலட்சியம் செய்யப்பட முடியாதது, மனப்பூர்வமானது. அது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான கடுமையான பயிற்சி, இடையறா முயற்சி, தனியாத வேட்கை. கடுமையான பயிற்சிக்கு துறவு அடிப்படையாக அமைகிறது. தனியாத வேட்கைக்கு துறவு தூண்டுகோலாக அமைகிறது. துறவு நிலையை குறைவுபடுத்தி பேசக்கூடிய சிலர் தம்மை குருநாதர்களாகவும் பிரச்சாரக்காரர்களாகவும் உலகுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒருவேளை அவர்கள் இன்னும் ஆசையின் பிடியில் அகப்பட்டு தவிக்கிறார்கள் போலும். உண்மையான ஆசான்கள் அனைவரும், அவர்கள் கிழக்கு நாடுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மேற்கு நாடுகளை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்கள் எக்காலத்தவர்களாக இருந்தாலும் சரி, முற்காலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, முழுமையான மனப்பூர்வமான துறவு நிலையின் தேவையை அனைவருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அதன் புறவடிவம் பற்றியது வேறு விஷயம். ஆனால் மனத்தளவில் உண்மையான துறவு நிலையை மேற்கொள்ளுதல், உலகில் பொருட்கள் மீதான ஆசைகளை முழுமையாக புறக்கணித்து விடுதல், அனைத்து விதமான இயக்கங்கள், புலன் தூண்டியதன் மூலம் ஏற்படும் விருப்பங்கள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விடுவது மிகவும் அவசியமாகும். துறவின் சாரமாக இருப்பது இதுதான். நிலையான பொருளை பற்றிய ஞானமும் நிலையற்ற பொருள் மீதான பற்றும் இணங்கி போகாது என்பதனை அனைத்து ஆசான்களும் ஒப்புக்கொள்கின்றனர். தெய்வீக அன்புக்கு எதிரான பற்று தெய்வீக அன்புடன் ஒத்துப்போக முடியாது. இவ்விரண்டும் ஒருநிலைப்பட்டது அல்ல. எப்போதும் ஒன்றை விடுத்து மற்றொன்று தனித்தே நிற்கின்றது.
ஆண்டவனை அறிந்து கொண்டு அவனை அடைவதற்கு நாம் உலகில் உணர்வுகளையும் உலகில் பொருட்கள் மீதான ஆசைகளையும் அகற்ற வேண்டும். கடவுளை தவிர வேறு ஒரு பொருள் மீது அனளவு ஆசை கொண்டாலும் அவனை நாம் அடைய முடியாது. ஆகவேதான் இயேசுநாதர் தனது நெருங்கிய சீடர்களாக வர வேண்டும் என்று யாரையெல்லாம் எதிர்பார்த்தாரோ அவர்களுக்கு உபதேசித்த விஷயங்களை ஆணித்தரமாக வலியுறுத்தினார். எதையும் விட்டு கொடுக்கவில்லை. அனைத்தையும் துறந்துவிட்டு என்னுடன் வாருங்கள், திரும்பி பார்க்காதீர்கள். மற்ற பொருள் மீது கவனம் செலுத்த ஒரு கணம் கூட தயங்கி நிற்காதீர்கள். துறவு மேற்கொண்டு என்னை தொடருங்கள் என்று அவர் கூறினார். முழுமையான துறவுக்கான தன்மையை நமது உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். அப்போதுதான் கடவுளை அடைய வேண்டும் என்ற உண்மையான வேட்கை நமது இதயத்தில் ஏற்படும். சிரத்தை மிக்க உண்மையான ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஆன்மீக முயற்சிக்கு அது நம்மை இட்டு செல்லும். நவீன கால மகான்களில் தலை சிறந்தவர்களில் ஒருவரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு நூலின் நுனியில் இலை ஒட்டி கொண்டு இருக்கிறவரை அதனை ஊசி துவாரத்துக்குள் செலுத்த முடியாது என்று சொல்வது வழக்கம். அது ஒரு இலை உள்ள நூலாக இருந்தாலும் ஒட்டி கொண்டிருக்கும் இலை தேய்த்து சரி செய்யப்பட்டு நூலின் நுனி கூர்மையாக்கப்பட்டால் தவிர நூலை ஊசி துவாரத்துக்குள் செலுத்த முடியாது என்று அவர் கூறுவார். உங்கள் ஜீவன் முழுவதன் கவனத்தையும் ஒருமுகமாக கடவுளை அடைவது என்னும் வாழ்க்கை குறிக்கோளை நோக்கி செலுத்தினால் தவிர ஆன்மீக அனுபூதி பெறுவதில் வெற்றி காண முடியாது. ஆகவே நாம் நம்பத்தகாத விட்டு கொடுக்கும் இயல்புடைய கொள்கைகள் விஷயத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். இவற்றால் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்ற அபாயம் தவிர இந்த தவறான சித்தாந்தங்களால் விளையக்கூடிய மற்ற அபாயங்களும் உள்ளன. தற்காலத்து தவறான தீர்க்கதரிசிகள். தற்காலம் உலகாயுதவாதம் மிகுந்து இருப்பது எதையும் உலகாயுத தன்மையுடன் மதிப்பிடும் மனப்போக்குதான் பெரும்பாலும் நிலவியுள்ளது. உலகாயுதவாதம் பல வடிவங்களில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட உலகாயுதவாதம் உலகம்தான் எல்லாம் என்கிறது. பெற வேண்டியது, பெற தகுதியுடையது உலகம் ஒன்றுதான் என அது குறிப்பிடுகிறது. மற்றொரு விதமான உலகாயுதவாதம் இருக்கிறது. ஒரு நுட்பமான உலகாயுதவாதம் அது. இறைவன் மட்டும் போதாது, இறைவனுடன் உலகமும் இருக்க வேண்டும். இந்த உலகை முழுமையாக நீங்கள் புறக்கணிக்கவோ ஒதுக்கி தள்ளவோ முடியாது என அது கூறுகிறது. இந்த நுட்பமான கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் கடவுளை மட்டும் அறிவது குறையுடையது என்றும் பரம்பொருளாகிய கடவுளையும் அவருடன் இந்த உலகையும் அறிந்து கொள்வதுதான் பூரணமானது என அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளுங்கள், அத்துடன் உண்மையான தன்மையால் இந்த பிரபஞ்சத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வது என்றால் என்ன? பிரபஞ்சத்தை அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் தமது அறிவாலேயே ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். பிரபஞ்சத்தை அதன் உண்மையான தன்மையில் அறிந்து கொண்டால் பிரபஞ்சம் முற்றிலும் அநித்தியமானது, மறையத்தக்கது, அழியக்கூடியது, மாறக்கூடியது, பயனற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கு நீங்கள் எந்த விதமான மதிப்பும் தரமாட்டீர்கள். ஆனால் இந்த தந்திரமான தத்துவவாதிகள் ஞானம் ஒரு சார்புடையதாக இருக்கக்கூடாது என்று சொல்கின்றனர். அவர்களை பொறுத்தவரையில் வெறும் கடவுளை பற்றிய ஞானம் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானத்துடன் சம்பந்தப்படாத காரணத்தால் அது பொருத்தமற்றது, ஒரு சார்புடையது என்று அவர்கள் கருதுகின்றனர். கடவுளை அறிந்து கொள்வது என்பது அனைத்தையும் அறிந்து கொள்வதாக ஆகும் என்பதனை இவர்கள் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. இந்த பிரபஞ்சம் பரம்பொருளாகிய இறைவன் மீதான ஒரு நிழல் விளையாட்டு. அந்த பரம்பொருளை, அதாவது அது எல்லையற்றது, எங்கும் நிறைந்துள்ளது, அதற்கு அடுத்து இரண்டாவது ஒன்று அல்லாத ஒரே பரம்பொருள் அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகிறது. ஆனால் ஆன்மா அனுபூதி, வாழ்வின் மகத்தான ஆன்மீக குறிக்கோள் பற்றி அவர்கள் வினோதமான கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். கடவுளையும் பிரபஞ்சத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் நீங்கள் பூரண ஞானம் பெற்றவராக ஆவீர்கள் என இவர்கள் கூறுகிறார்கள்.